हेलो फ्रेंड्स वेलकम टू माय चैनल इनकी वीडियो चैप्टर 4 सिंपल इक्वेशंस एक्सरसाइज 4.3 फुल्ला पाकलां वांगा फर्स्ट सम पाकलां सॉल्व द फॉलोइंग इक्वेशंस ए पार 2y प्लस 5 बाय 2 इक्वल टू 37 बाय 2 फर्स्ट लेफ्ट हैंड साइड நம்ம வேரியபிள் மட்டும் எடுத்துக்கலாம் இங்க வேரியபிளோட 2 உம் இருக்கு சோ ஃபர்ஸ்ட் நான் 2y ஐ லெஃப்ட் ஹேண்ட் சைடுல எடுத்துக்கறேன் which is equal to இங்க ஈக்குவல் டு எழுதிக்கலாம் நெக்ஸ்ட் இந்த 37/2 ரைட் ஹேண்ட் சைடுல இருக்க 37/2 ஐ எழுதிடணும் இங்க வந்து இங்க பாத்தீங்கன்னா இங்க வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடுல 2y மட்டும் தான் எடுத்துக்கறேன் இப்போ இந்த +5/2 என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடுக்கு போச்சுனா ப்ளஸ் வந்து மைனஸா போகும் சோ -5/2 நெக்ஸ்ட் டினோமினேட்டர்ல இருக்க 2 வந்து காமனா 2 எழுதிக்கலாம் ஏன்னா ரெண்டுமே சேம் தான் அதனால காமனா 2 னு எழுதிக்கலாம் இந்த 37 -5 அப்படினு எழுதிக்கோங்க இங்க 2y னு இருக்கும் லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இப்போ 37 -5 37 ல 5 ஐ சப்ராக்ட் பண்ணுங்க 32 வரும் 32/2 இப்போ நம்ம ரிடூஸ் பண்ணலாம் 32/2 ரிடூஸ் பண்ணா 2 ones are 2 carry over 1 2 6 are 12 அப்ப 16 வரும் அப்ப 2y equal to 16 2y ன்றத என்ன எப்படி எழுதலாம் 2 into y equal to 16 அர்த்தம் இப்ப நம்ம வேரியபிள் y மட்டும்தான் லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருக்கணும் இப்போ y மட்டும் தான் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்ப y equal to 16 இங்க மல்டிப்ளிகேஷன்ல இருக்க 2 வந்து ரைட் ஹேண்ட் சைடு வரப்போ டிவைட்ல வரும் இப்ப y equal to 2 இங்க வந்து ரிடூஸ் பண்ணிக்கோங்க 2 ones are 2 8 are 16 so y equal to 8 the answer வாங்க நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம் b part 5t plus 28 equal to 10 ஸோ ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 5t மட்டும் எடுக்கட்டும் இந்த ஈக்குவல் டு 10 எழுதிக்கோங்க இந்த +28 நான் இந்த சைட் கொண்டு போனீங்கன்னா -28 ஆகிடும் +28 வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறத ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு போனீங்கன்னா மைனஸ் ஆகிடும் இப்போ மல்டிப்ளிகேஷனு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற ரைட் ஹேண்ட் சைட்னா டிவிஷன் சொன்னோம் அதே மாதிரி தான் ப்ளஸ்ஸை வந்து ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு போனீங்கன்னா மைனஸ் ஆகிடும் ஸோ -28 நெக்ஸ்ட்டு 5t ஈக்குவல் டு இப்போ நம்ம சப்ராக்ட் பண்ணணும் இது வந்து பாசிட்டிவ் சைன் 10 வந்து ப்ளஸ்ஸு இப்போ ப்ளஸ்ஸும் மைனஸும் பார்த்தீங்கன்னா மைனஸ் ஆனால் கிரேட்டர் நம்பர் சைன் போடணும் மைனஸ் பண்ணிட்டு கிரேட்டர் நம்பர் சைன் போட்டிங்கன்னா 28 -10 பார்த்தீங்கன்னா 18 வரும் இங்கே கிரேட்டர் நம்பர் 28னால அதோட சைன் போடணும் அப்போ -18 இங்கே வேரியபிள் t மட்டும் இங்கே எடுத்துக்கலாம் t ஈக்குவல் டு -18 இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்க 5 வந்து ரைட் ஹேண்ட் சைடு வரப்போ டிவைடில் வரும் அப்போ t ஈக்குவல் டு -18/5 தான் ஆன்சர் வாங்க சீசம் பார்க்கலாம் a/5 + 3 = 2 ஃபஸ்ட்டு இந்த வேரியபிள் மட்டும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வச்சுக்கிறேன் வெறும் ஏன்னு அது கூட ஃபைவும் இருக்குது a/5 மட்டும் இங்கே வச்சுக்கிறேன் வேரியபிளோடு இருக்கிற இந்த ஃபைவும் வச்சுக்கிறேன் a/5 இந்த ஈக்குவல் டு நீங்கள் எழுதிக்கோங்க 2 இங்கே இருக்க +3 அந்த சைடு கொண்டு வரப்போ -3 ஆகிடும் சப்ராக்ட் பண்ணணும் இது வந்து பாசிட்டிவ் சைன் இது நெகட்டிவ் சைன் ப்ளஸ்ஸும் மைனஸும் இருந்துச்சுன்னா சப்ராக்ட் பண்ணிவிட்டு கிரேட்டர் நம்பர் சைன் போடணும் இப்போ சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 1 இங்கே கிரேட்டர் நம்பர் 3 சைன் பார்த்திங்கன்னா -1 இப்போ a/5 ஈக்குவல் டு -1 நம்மளுக்கு வேரியபிள் தான் இங்கே வச்சுக்கணும் ஸோ ஏ மட்டும் இங்கே வச்சுக்கிறேன் ஏ ஈக்குவல் டு -1 இங்கே இருக்கிற டிவிஷனில் இருக்கிற 5 வந்து ரைட் ஹேண்ட் சைட் போகிறப்போ மல்டிப்ளிகேஷனாக போகும் மல்டிப்ளிகேஷனாக இருந்துச்சுன்னா ரைட் ஹேண்ட் சைடில் போகிறப்போ டிவைட் ஆகும் டிவைடில் இருந்துச்சுன்னா ரைட் ஹேண்ட் சைடு போகிறப்போ மல்டிப்ளிகேஷன் ஆகும் அப்போ இங்கே வந்து 5 × 5 போகும் இப்போ ஏ ஈக்குவல் டு இது ரெண்டே மல்டிப்ளை பண்ணும் -1 × 5 -5 இப்போ ஏ ஈக்குவல் டு -5 தான் ஆன்சர் வாங்க நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம் டி சம் q/4 + 7 = 5 ஃபஸ்ட்டு q/4ன்றதை நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வச்சுக்கிறேன் ஈக்குவல் டு 5 இருக்கும் இந்த +7 வந்து நம்ம ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு போகும் -7 ஆகிடும் இப்போ நெக்ஸ்ட்டு சப்ராக் பண்ணுறோம் ப்ளஸ்ஸும் மைனஸும் வந்துச்சுன்னா சப்ராக் பண்ணிட்டு கிரேட்டர் நம்பர் சைன் போடணும் சப்ராக் பண்ணிங்கன்னா 2 கிரேட்டர் நம்பர் இங்கே வந்து 7 அதோட சைன் போடணும் -2 இப்போ q/4 = -2 இப்போ நம்ம q ன்ற வேரியபிள் மட்டும் இங்கே இருக்கட்டும்
which is equal to minus 2. இங்கே இருக்க divide இருக்க 4, right hand side வரப்போ, multiplication போகும். இப்போ q equal to 2 4s are 8, minus 8. வாங்க next sum பார்க்கலாம். 5 by 2 x equal to minus 5. ஃபஸ்ட்டு இது வந்து என்னென்னா 5/2x ஈக்குவல் டு மைனஸ் ஃபைவ்ன்றது 5x ஓகேங்களா 5x நம்ம இங்கே வச்சுக்கலாம் ஈக்குவல் டு மைனஸ் 5 இங்கே இருக்கிறது அப்படியே எழுதிக்கிறேன் இங்கே இருக்க டினாமினேட்டரில் டிவைடட் பை 2 இருக்குது பார்த்தீங்களா அது அந்த சைட் போயிடுச்சுன்னா மல்டிப்ளை பை 2 ஆகிடும் இப்போ 5x ஈக்குவல் டு மைனஸ் 5 × 10 மைனஸ் 5 × 2 மைனஸ் 5 × 2 பார்த்தீங்கன்னா 10 வரும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 5 × x இது வந்து 5x 5 × x ஈக்குவல் டு மைனஸ் 10 இப்போ நம்ம x வேரியபிள் மட்டும் இங்கே வச்சுக்கலாம் ஈக்குவல் டு மைனஸ் 10 மல்டிப்ளிகேஷன் இருக்க 5 அந்த சைடு வரப்போ டிவைட் ஆகிடும் இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5 1s are 5 2s are 10 அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2 தான் இதோட ஆன்சர் நெக்ஸ்ட்டு எஃப் சம் பார்க்கலாம் ஃபைவ் பை டூ எக்ஸ் ஈக்குவல் டு 25/4 ஸோ 5/2x ஃபைவ் எக்ஸ் பை டூன்னு அர்த்தம் ஃபஸ்ட்டு 5x மட்டும் இங்கே இருக்கட்டும் இங்கே பார்த்திங்கன்னா இந்த டினாமினேட்டரில் இருக்க 2 வந்து டிவிஷனில் இருக்க 2 அந்த சைட் போச்சிங்கன்னா மல்டிப்ளிகேஷன் ஆகும் அப்போ 25/4 எப்படி இருக்கும் இங்கே அதை எழுதிக்கிட்டு இந்த டிவைடில் இருக்க 2 இந்த சைடு வரப்போ மல்டிப்ளை பை 2 ஆகும் இப்போ 5x ஈக்குவல் டு 25 × 2 பார்த்திங்கன்னா 50 by 4 இப்போ இதை சால்வ் பண்ணலாம் 2 டேபிள்ஸில் போடலாம் 2 2s are 4 இங்கேருந்து 5 மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 2s are 4 கேரி ஓவர் 1 2 5s are 10 பட் 25/2 வரும் நம்ம 5x இஸ் ஈக்குவல் டு 25/2 எழுதிக்கோங்க எக்ஸ் மட்டும்தான் நம்மளுக்கு வேணும் ஸோ எக்ஸுன்ற வேரியபிளை மட்டும் இங்கே வச்சுக்கோங்க இப்போ இங்கே உங்களுக்கு மல்டிப்ளிகேஷன் இருக்க 5 இந்த சைடு வரப்போ டிவைடட் பை 5 ஆகும் அப்போ 25 இங்கே வந்து டிவைடில் வரும் 2 × 5 வரும் டிவைடில் வந்துடும் இந்த 5 வந்து இங்கே இருக்கிறதுல வந்து இந்த சைடில் வரப்போ டிவைடில் வரும் பையில் வரும் இப்போ வந்து 5 1s are 5 5 5s are 25 க்ராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கலாம் அப்போ பார்த்திங்கன்னா 5/2 வரும் அப்போ எக்ஸ் பார்த்திங்கன்னா 5/2 ஆன்சர் வாங்க நெக்ஸ்ட்டு ஜி சம் பார்க்கலாம் 7m + 19/2 ஈக்குவல் டு 13 ஃபஸ்ட்டு 7m மட்டும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வச்சுக்கலாம் ஈக்குவல் டு 13 இது அப்படியே எழுதிக்கோங்க இந்த ப்ளஸ் 19/2 வந்து இந்த சைட் வரப்போ ரைட் ஹேண்ட் சைடில் அப்போ மைனஸ் 19/2 ஆகிடும் இப்போ 7m ஈக்குவல் டு ஸோ இது வந்து நம்ம எல்சிஎம்மும் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அப்படி இல்லை அப்படின்னா நம்ம மிக்சர் ஃபிராக்ஷன் பண்ணோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம் இப்போ 2 2வையும் 13வையும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு நம்ம சப்ராக் பண்ணிக்கலாம் அந்த மாதிரியும் செய்யலாம் இப்போ 2வையும் 13வையும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க 13 2s are பார்த்திங்கன்னா 26 வரும் இப்போ 26 கூட 19 சப்ராக் பண்ணிக்கோங்க 26 - 19 ஸோ 1 16 16 - 9 பார்த்திங்கன்னா 7 வரும் இப்போ 7 எழுதிட்டு இந்த டினாமினேட்டர் 2 மறக்காமல் எழுதிடுங்க 7/2 ஸோ இங்கே இருக்கிற டினாமினேட்டரையும் இந்த சைடில் இருக்கக்கூடிய மல்டிப்ளை பண்ணிவிட்டு வர ஆன்சர் 19 கூட சப்ராக் பண்ணிங்கன்னா 7 வரும் அப்புறம் கீழே இருக்க டினாமினேட்டர் 2 எழுதணும் நெக்ஸ்ட் என்னென்னா 7mன்னு இருக்குது நம்ம எம்ன்ற வேரியபிள் மட்டும் வச்சுக்கணும் இங்கே இருக்க மல்டிப்ளிகேஷனில் இருக்க 7 வந்து இந்த சைடு வரப்போ டினாமினேட்டரில் வரும் 7/2 இருக்கா இங்கே டினாமினேட்டர் டிவிஷனில் வரும் பைடில் வரும் நெக்ஸ்ட்டு 7யும் 7யும் கேன்சல் பண்ணிக்கலாம் 7 1s are 7 1s are இப்போ எம் ஈக்குவல் டு மேலே பார்த்தீங்கன்னா 1 7 1s are 7 1s are அப்போ 1/2 எம்மோட வேல்யூ 1/2 வாங்க நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம் ஹெச் சம் 6z
plus 10 equal to minus 2. So 6z மட்டும் left hand sideல வெச்சுக்கலாம் equal to இந்த minus 2 அப்படியே இருக்கும் இந்த plus 10 வந்து right hand sideல வரப்போ minus 10 ஆயிடும் இப்போ 6z equal to minus 1 minus 1 இருந்துச்சுன்னா add பண்ணிட்டு அதே சைனை போடணும் same sign இப்போ வந்து add பண்ணீங்கன்னா 10 into 2 add பண்ணா 12 same sign போடணும் minus நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா zன்ற வேரியபிள் மட்டும் இங்கே இருக்கட்டும் விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 12 இங்கே மல்டிப்ளிகேஷன் இருக்க 6 வந்து ரைட் ஹேண்ட் சைடில் வரப்போ டிவைட் ஆகிடும் டிவைடில் வந்துடும் இப்போ நம்ம ரெடியூஸ் பண்ணிக்கலாம் 6 ஒன்ஸா 6 டூஸா 12 இப்போ மைனஸ் 2 இசட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2 வாங்க நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம் ஐ சம் 3L பை 2 ஈக்குவல் டு 2/3 ஸோ ஃபஸ்ட்டு இங்கே 3L அதை மட்டும் நம்ம இங்கே வச்சுக்கலாம் 3L ஈக்குவல் டு இந்த 2/3 அப்படியே இருக்கும் இங்கே டிவைடில் இருக்க 2 வந்து ரைட் ஹேண்ட் சைடில் வரப்போ மல்டிப்ளிகேஷனில் வரும் இப்போ 2 2s பார்த்தீங்கன்னா 4/3 வரும் இங்கே 3L இருக்கும் நம்மளுக்கு எல் மட்டுன்ற வேரியபிள் மட்டும் இங்கே இருக்கட்டும் இங்கே இருக்க 3 வந்து மல்டிப்ளிகேஷனில் இருக்குது ரைட் ஹேண்ட் சைடில் வரப்போ டிவைடில் வரும் ஸோ இன்டூ 3 இந்த 3 வந்து இந்த சைடில் வருது இன்டூ 3 ஆகிடும் இப்போ எல் ஈக்குவல் டு 4 3 3s பண்ணிங்கன்னா 9 அப்போ எல் ஈக்குவல் டு 4/9 இது ஆன்சர் வாங்க ஜே சம் பார்க்கலாம் b/3 -5 = 3 இங்கே 2b மட்டும் இங்கே இருக்கட்டும் இப்போ 2b/3 இருக்குது அந்த 2b/3 அதை ஃபுல்லாக இங்கே வச்சுக்கோங்க ஈக்குவல் டு 3 லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 2b/3 இருக்கட்டும் ஈக்குவல் டு 3 இந்த -5 இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து அந்த சைட் கொண்டு போகிறீங்க +5 இருக்கும் இப்போ 2b/3 ஈக்குவல் டு 3யும் 5யும் ஆட் பண்ணிங்கன்னா 8 நெக்ஸ்ட்டு 2b ஈக்குவல் டு இங்கே இருக்க டிவைடில் இருக்க 3 வந்து அந்த சைடில் போகிறப்போ மல்டிப்ளிகேஷன் ஆகிடும் அப்போ 8 × 3 ஆகிடும் ஸோ 2b ஈக்குவல் டு 8 3s = 24 இப்போ நம்ம b மட்டும்தான் நம்மளுக்கு தேவை அதோட இது கண்டுபிடிக்கணும் ஸோ b ஈக்குவல் டு இங்கே வந்து 2 × b அர்த்தம் மல்டிப்ளிகேஷனுக்கு 2 இந்த ரைட் ஹேண்ட் சைடில் இருப்போ டிவைடில் வரும் இப்போ 24/2 இப்போ b ஈக்குவல் டு 2 1s = 2 12s = 24 அப்போ b ஈக்குவல் டு 12ன்றது தான் ஆன்சர் வாங்க செகண்ட் சம் பார்க்கலாம் 2 × x + 4 = 12 ஃபஸ்ட்டு இது வந்து 2 ப்ராக்கெட்டில் போட்டு x ப்ளஸ் 4 போட்டிருக்காங்க அப்படின்னா இது வந்து 2 × 2 இது வந்து 2 × 2 அர்த்தம் ஃபஸ்ட்டு இந்த x ப்ளஸ் 4 மட்டும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வச்சுக்கோங்க விச் இஸ் ஈக்குவல் டு 12 இந்த 2 இருக்குது பார்த்தீங்களா மல்டிப்ளிகேஷன் இருக்க 2 வந்து இந்த சைடு வரப்போ டிவிஷனில் போயிடும் இப்போ x ப்ளஸ் 4 ஈக்குவல் டு 2 1s = 2 6s = 12 இதை ரெடியூஸ் பண்ணிங்கன்னா 6 வரும் நம்மளுக்கு x மட்டும்தான் தேவை அந்த எக்ஸை மட்டும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வச்சுக்கோங்க ஈக்குவல் டு 6 அப்படியே இருக்கும் இந்த ப்ளஸ் 4 வந்து ரைட் ஹேண்ட் சைடு வரப்போ -4 ஆகிடும் இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6 - 4 பார்த்திங்கன்னா 2 ஆகிடும் ப்ளஸ்ஸும் மைனஸும் மைனஸ் பண்ணிட்டு கிரேட்டர் நம்பர் சைன் போடுவோம் கிரேட்டர் நம்பர் 6 அதனால் பாசிட்டிவ் சைன் 2 வாங்க நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் பி சம் 3 × n - 5 = 21 இந்த n - 5 வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அப்படியே வச்சுக்கோங்க ஈக்குவல் டு 21 இது வந்து 3 × 2 அர்த்தம் இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறது இந்த சைடு வரப்போ டிவிஷனில் வரும் நெக்ஸ்ட்டு n - 5 ஈக்குவல் டு இதை ரெடியூஸ் பண்ணும் 3 1s = 3 7s = 21 இப்போ 7 வரும் இப்போ நம்மளுக்கு nன்றது மட்டும்தான் நம்ம கண்டுபிடிக்கணும் ஸோ என்னோட வேல்யூ அப்போ n ஈக்குவல் டு
இந்த 7 அப்படியே இருக்கும் இந்த -5 வந்து இந்த சைடு வரப்போ +5 ஆயிடும் அப்ப n 7 யூ 5 யூ ஆட் பண்ணீங்கன்னா 12 வரும் அப்ப n 12 தான் ஆன்சர் வாங்க நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம் c சம் 3 into n -5 equal to -21 so n -5 மட்டும் left hand side ல வெச்சுக்கோங்க equal to -21 இந்த 3 இது வந்து into னு அர்த்தம் இது வந்து இந்த சைடு வரப்போ டிவைட் ஆயிடும் டிவைட்ல போடணும் 3 இப்போ வந்து ரிடூஸ் பண்ணலாம் 3 1 ஆ 3 7 ஆ 21 அப்படி ரிடூஸ் பண்ணலாம் அப்ப n -5 equal to -7 இப்போ n ஓட வேல்யூ அதுக்காக நம்ம கண்டுபிடிக்கணும் அப்ப n மட்டும் இங்க வெச்சுக்கோங்க equal to -7 இந்த -5 வந்து left hand side ல இருக்க right hand side போனும்னா +5 ஆயிடும் இப்போ n ஈக்குவல் டு ஒரு மைனஸும் ப்ளஸ்ஸும் இருந்துச்சுன்னா சப்ராக்ட் பண்ணணும் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 2 வரும் இப்போ கிரேட்டர் நம்பர் சைன் போடணும் இப்போ 7 தான் கிரேட்டர் அப்போ வந்து அதோட சைன் போடணும் அப்போ n ஈக்குவல் டு -2 வாங்க நெக்ஸ்ட்டு பி சம் பார்க்கலாம் -4 இன்டு 2 ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 8 ஃபஸ்ட்டு 2 ப்ளஸ் எக்ஸ் மட்டும் வச்சுக்கோங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடில் விச் இஸ் ஈக்குவல் டு 8 இங்கே இருக்க -4 இது வந்து இன்டு இங்கே இருக்கிறது வந்து அந்த சைடில் வரப்போ இன்டூ வந்துச்சுன்னா அங்கே வரப்போ டிவிஷனில் போயிடும் அப்போ -4 இங்கே கொண்டு வந்தீங்கன்னா டிவிஷனில் வரும் இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இது ரெடியூஸ் பண்ணலாம் 4 ஒன்ஸ் ஆர் 4 டூஸ் ஆர் 8 இப்போ வந்து மைனஸ் டிவிஷனில் வந்து ப்ளஸ்ஸும் மைனஸ்ன்னா மைனஸ் அப்போ 2 ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு இங்கே இருக்கு பார்த்தீங்களா மைனஸ்ஸு அதை வந்து சேர்த்து எழுதணும் -2 நெக்ஸ்ட்டு எக்ஸ் மட்டும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வச்சுக்கோங்க இந்த -2 அப்படியே இருக்கும் இந்த +2 இருக்குது பார்த்தீங்களா இந்த சைடு வரப்போ -2 ஆகிடும் இப்போ -2 ஆட் பண்ணணும் இப்போ ஆட் பண்ணிங்கன்னா -4 வரும் இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -4 தான் இதோட ஆன்சர் வாங்க ஈசம் பார்க்கலாம் 4 இன்ட்டு 2 - x ஈக்குவல் டு 8 இப்போ 2 - x மட்டும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வச்சுக்கோங்க விச் இஸ் ஈக்குவல் டு 8 இது வந்து 4 இன்ட்டு இந்த 4 இன்ட்டு வந்து இந்த சைடு வரப்போ டிவிஷனில் வரும் 2 - x ஈக்குவல் டு இது ரெடியூஸ் பண்ணிங்கன்னா 4 ஒன்ஸா 4 டூஸ் ஆர் 8 அப்போ 2 வரும் இப்போ -x ஈக்குவல் டு 2 இந்த +2 வந்து இந்த சைடு வரப்போ -2 ஆகும் -x 2 - 2 பார்த்தீங்கன்னா +2 -2 இருக்குது அப்போ சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 0 வரும் இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பார்த்தீங்கன்னா இந்த மைனஸ் வந்து இந்த சைடு போகிறப்போ 0 பார்த்தீங்கன்னா பாசிட்டிவும் இல்லை நெகட்டிவும் இல்லை அதனால எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 தான் ஆன்சர் வாங்க தேர்ட் சம் பார்க்கலாம் சால்வ் த ஃபாலோயிங் ஈக்குவேஷன்ஸ் ஏ பார்ட் 4 ஈக்குவல் டு 5 இன்ட்டு p - 2 ஃபஸ்ட்டு நான் வேரியபிளில் இருக்குது பார்த்தீங்களா இந்த பி அதை வந்து நான் ஃபஸ்ட்டில் வச்சுக்குவேன் இப்போ 5 இந்த இதை அப்படியே எடுத்து ஃபஸ்ட்டில் எடுத்துக்கலாம் 5 - p - 2 ஈக்குவல் டு 4 இதை அப்படியே நான் உல்ட்டாவாக எழுதிக்கிறேன் இப்போ வேரியபிள் ஃபஸ்ட்டில் இருக்கிற மாதிரி எடுத்துக்கிறேன் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த p - 2 பார்த்திங்கன்னா இது அப்படியே இருக்கட்டும் ஈக்குவல் டு 4 இது வந்து 5 இன்ட்டுன்னு அர்த்தம் இப்போ வந்து இந்த இன்ட்டு வந்து இங்கே வரப்போ மல்டிப்ளிகேஷன் இங்கே வந்து சைடு வரப்போ டினாமினேட்டரில் டிவைடில் வரும் அப்போ 5 வந்து டிவைடில் வந்துடும் இப்போ p - 2 ஈக்குவல் டு 4/5 நம்மளுக்கு தேவை பி மட்டும்தான் நம்மளுக்கு கண்டுபிடிக்கணும் ஸோ பி மட்டும் இங்கே வச்சுக்கோங்க விச் இஸ் ஈக்குவல் டு 4/5 அப்படியே இருக்கும் இந்த -2 வந்து இந்த சைடு வரப்போ +2 ஆகிடும் நெக்ஸ்ட்டு இது எப்படி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா எல்சிஎம் எடுத்து பண்ணலாம் அப்படி இல்லாமல் இப்படியும் பண்ணிக்கலாம் 5 - 2 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 5 - 2 = 10 ஃபஸ்ட்டு 5 - 2 மல்டிப்ளை பண்ணிக்கோங்க 10 வரும் 10 கூட 4 ஆட் பண்ணுங்கள் 10 + 4 = 14 வரும் அப்போ 14 எழுதிட்டு நியூமரேட்டரில் மறக்காமல் இந்த டினாமினேட்டில் இருக்க 5-ஐ எழுதிடுங்க அப்போ 14/5 வாங்க நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம் பி சம் -4 ஈக்குவல் டு 5 இன்ட்டு p - 2 நான் வேரியபிள் ஃபஸ்ட்டு வர மாதிரி
அப்படியே மாற்றி எழுதிக்கோங்க ரிவர்ஸில் 5 × b − 2 = −4 எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பி மைனஸ் டூ மட்டும் இங்கே இருக்கட்டும், −4. இந்த 5 × அர்த்தம் இது வந்து ரைட் ஹேண்ட் சைடு வரப்போ டிவைடில் போயிடும். நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு பி மட்டும் இங்கே வச்சுக்கலாம், வேரியபிள் பி மட்டும் இங்கே வச்சுக்கிட்டு இந்த −4/5 அப்படியே இருக்கட்டும். இந்த −2 வந்து இந்த சைடு வரப்போ ரைட் ஹேண்ட் சைடு வரப்போ +2 ஆகிடும். இப்போ பி ஈக்குவல் டூ இப்போ என்ன பண்ணலான்னா அதே மாதிரி தான் இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. எல்சிஎம் எடுத்தும் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 5 × 2 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 5 × 2 = 10 வரும். இந்த 10 கூட இங்கே −4 இருக்குது, அதனால் 10 கூட −4 பண்ணுங்கள். 10 கூட 4 சப்ராக் பண்ணுங்கள், சப்ராக் பண்ணிங்கன்னா 6 வரும். ஸோ 6 எழுதிட்டு நியூமரேட்டரில் டினாமினேட்டரில் மறக்காமல் இந்த 5 எழுதிடுங்க. அப்போ 6/5 தான் இதோட ஆன்சர். வாங்க நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். சீசம் 16 = 4 + 3 × t + 2. இதை நான் அப்படியே ரிவர்ஸில் எழுதிக்கிறேன், வேரியபிள் ஃபஸ்ட்டு வர மாதிரி. இது அப்படியே 4 + 3 × t + 2 ஃபஸ்ட்டு எழுதிட்டு = 16 இப்படி மாற்றி எழுதிக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா இந்த 3 × t + 2 அப்படியே வச்சுக்கிறேன், = 16 அப்படியே இருக்கட்டும். முதல்ல இந்த +4 இருக்குது பார்த்தீங்களா, இதை அந்த சைட் கொண்டு போயிடலாம். அப்போ −4 ஆகிடும். அப்புறம் 3 × t + 2 அப்படியே இருக்கும், இந்த ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணிவிடுங்க. 16 × 4 சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 12 வரும். நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னா இந்த t + 2 மட்டும் இங்கே வச்சுக்கோங்க, = 12. இது வந்து 3 × t + 2 அர்த்தம். இப்போ 3 × இந்த சைடில் வரப்போ டிவைடில் வரும் 3. இப்போ t + 2 = இதை வந்து கேன்சல் பண்ணலாம், 3 × 1 = 3, 4 = 12. அப்போ 4 வரும். t மட்டும்தான் நம்ம இங்கே வச்சுக்கணும், வேரியபிள் t, அது மட்டும் வச்சுக்கோங்க. அப்போ 4, இந்த +2 வந்து இந்த சைடு வரப்போ −2 ஆகிடும். இப்போ t = 4 − 2 = 2. இப்போ ஆன்சர் பார்த்திங்கன்னா t = 2 தான் இதோட ஆன்சர். வாங்க நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். டி சம் 4 + 5 × p − 1 = 34. இங்கே வந்து வேரியபிள் ஃபஸ்ட்டே இருக்க மாதிரி கொடுத்துட்டாங்க, அதனால் அப்படியே எழுதிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு என்னென்னா இதை அப்படியே எழுதிக்கோங்க, 5 × p − 1 எழுதிக்கிட்டு = 34 இருக்கும். இந்த +4 வந்து அந்த சைட் கொண்டு போனீங்கன்னா −4 ஆகிடும். இப்போ 5 × p − 1 = 34, 4 சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 30. நெக்ஸ்ட்டு p − 1 மட்டும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கட்டும், இங்கே 30 அப்படியே இருக்கும். இந்த 5 × இருக்குது, இது வந்து அந்த சைடில் வரப்போ டினாமினேட்டர் டிவிஷனில் வரும் 5. இப்போ p − 1 = இதை வந்து ரெடியூஸ் பண்ணுங்கள், 5 × 1 = 5, 6 = 30. அப்போ 6 வரும். இப்போ பிஓ மட்டும் இங்கே இருக்கட்டும், வேரியபிள் பி மட்டும் வச்சுக்கோங்க, = 6. இந்த −1 வந்து இந்த சைடில் வரப்போ +1 ஆகும். இப்போ p = 7 தான் இதோட ஆன்சர். வாங்க நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஈ சம் 0 = 16 + 4 × m − x. m − 6 கொடுத்துருக்காங்க. இங்கே வேரியபிள் இங்கே இருக்கிறதுனால நான் ஃபஸ்ட்டு கொண்டு வந்துடுறேன் இது அப்படியே. 16 + 4 × m − 6 = 0 அப்படியே நான் ரிவர்ஸில் எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட் என்னென்னா இதை இங்கே எழுதிக்கோங்க, 4 × m − 6 லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அப்படியே இருக்கட்டும், இங்கே 0 இருக்கும். இந்த 16 மட்டும் அங்கே கொண்டு போயிட்டிங்கன்னா +16 − 16 ஆகிடும். இப்போ 4 × m − 6, 0 − 16 பார்த்திங்கன்னா −16 இருக்கும். நெக்ஸ்ட்டு m − 6 மட்டும் இங்கே வச்சுக்கலாம், இந்த −16 அப்படியே இருக்கும். இந்த 4 இருக்குது பார்த்தீங்களா, இது இந்த சைடில் வரப்போ மல்டிப்ளிகேஷன் இருக்காது டிவைடில் வந்துடும். இப்போ m − 6 = இதை ரெடியூஸ் பண்ணலாம், 4 × 1 = 4, 4 = 16. இப்போ இங்கே மைனஸில் இருக்கிறதுனால −4 எழுதணும். இப்போ m மட்டும் இங்கே இருக்கட்டும், = இந்த −4 அப்படியே இருக்கும். இந்த −6 அந்த சைட் கொண்டு வரப்போ +6 ஆகும். இப்போ மைனஸும் ப்ளஸ்ஸும் இருந்துச்சுன்னா நம்ம சப்ராக்ட் பண்ணிவிட்டு கிரேட்டர் நம்பர் சைன் போடுவோம். இப்போ சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 6 − 4 வந்து 2 வரும், கிரேட்டர் நம்பர் வந்து பாசிட்டிவ் சைன். ஸோ m = 2 தான் இதோட ஆன்சர். வாங்க நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். கன்ஸ்ட்ரக்ட் 3 ஈக்குவேஷன் ஸ்டார்டிங் வித் x = 2. இப்போ நம்ம வந்து x = 2 நம்ம 3 ஈக்குவேஷன்ஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு என்னென்னா ஆடிங் 2 ஆன் போத் சைட்ஸ், ரெண்டு சைட்லேயும் 2 ஆட் பண்ணணும்னா ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். ஆடிங் 2 ஆன் போத் சைட்ஸ், அப்போது
x inge add panninga x plus 2 adhe maadhiri right hand side la add pannum inge erkade 2 irukku oru 2 add pandrom appo x plus 2 equal to 4 so idhu or equation next அவங்க கொடுத்துருக்கிற x is equal to 2 லே ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னா சப்ராக்டிங் பண்ணலாம் சப்ராக்டிங் 2 ஃப்ரம் போத் சைட்ஸ் இப்போ சப்ராக்ட் பண்ணிங்கன்னா இன்னொரு ஈக்குவேஷன் கிடைக்கும் இங்கே வந்து x மைனஸ் 2 போடணும் அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைட்லையும் 2 மைனஸ் 2 இப்போ x மைனஸ் 2 ஈக்குவல் டு 2 மைனஸ் 2 பார்த்தீங்கன்னா 0 வரும் இப்போ x மைனஸ் 2 ஈக்குவல் டு 0 இது ஒரு ஈக்குவேஷன் நெக்ஸ்ட்டு சப்ராக்ட் பண்ணிட்டோம் மல்டி ஆட் பண்ணிட்டோம் சப்ராக்ட் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட்டு அவங்க கிவன் ஈக்குவேஷன் இதை கொடுத்ததில் நம்ம மல்டிப்ளை பண்ணலாம் மல்டிப்ளையிங் 2 ஆன் போத் சைட்ஸ் இப்போ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா எக்ஸ் கூட 2-ஐ மல்டிப்ளை பண்ணும் அப்போ 2 × x வரும் இங்கே வந்து 2 × 2 வரும் 2 × x பார்த்திங்கன்னா 2x ஈக்குவல் டு 4 அப்போ இது ஒரு ஈக்குவேஷன் இப்போ மூணு ஈக்குவேஷன் கேட்டிருந்தாங்க மூணு ஈக்குவேஷனும் கண்டுபிடிச்சாச்சு வாங்க நெக்ஸ்ட் பண்ணலாம் பி சம் கன்ஸ்ட்ரக்ட் 3 ஈக்குவேஷன்ஸ் ஸ்டார்டிங் வித் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2 கொடுத்துருக்காங்க இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2 ஃபஸ்ட்டு வந்து ஆடிங் 2 ஆன் போத் சைட்ஸ் ஸோ ஆட் பண்ணுறோம் 2-ஐ அப்போ எக்ஸ் ப்ளஸ் 2 இங்கே வந்து மைனஸ் 2 இங்கே இருக்குது அப்படியே எழுதிக்கோங்க அது கூட நம்ம ஒரு 2 ஆட் பண்ணுறோம் இப்போ எக்ஸ் ப்ளஸ் 2 ஈக்குவல் டு மைனஸ் 2 ப்ளஸ் 2 வந்து 0 வரும் அப்போ இது ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆயிடுச்சு நெக்ஸ்ட்டு கிவன் இதை எடுத்துக்கோங்க எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2 நெக்ஸ்ட்டு வந்து சப்ராக்டிங் பண்ணுறோம் சப்ராக்டிங் 2 ஃப்ரம் போத் சைட்ஸ் இப்போ எக்ஸ் மைனஸ் 2 ஈக்குவல் டு மைனஸ் 2 மைனஸ் 2 மைனஸ் 2 சப்ராக்ட் 2 சொல்கிறதுனால இங்கே மைனஸ் 2 பண்ணுறோம் அப்போ எக்ஸ் மைனஸ் 2 ஈக்குவல் டு மைனஸும் மைனஸும் வந்துச்சுன்னா ஆட் பண்ணிவிட்டு சேம் சைன் போடணும் இப்போ மைனஸ் 2 ஆட் பண்ணிங்கன்னா 2 ஆட் பண்ணிங்கன்னா 4 சேம் சைன் மைனஸ் அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் எக்ஸ் மைனஸ் 2 ஈக்குவல் டு மைனஸ் 4 இது ஒரு ஈக்குவேஷன் நெக்ஸ்ட்டு கிவனில் நம்ம மல்டிப்ளை பண்ணலாம் மல்டிப்ளையிங் 2 ஆன் போத் சைட்ஸ் இப்போ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2 × x ஈக்குவல் டு மைனஸ் 2 × 2 இப்போ 2 × x 2x ஈக்குவல் டு 2 × 2 = 4 மல்டிப்ளிகேஷனில் ப்ளஸும் மைனஸும் மைனஸ் ஸோ 2x ஈக்குவல் டு மைனஸ் 4 உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்